ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் வந்துட்டு சேனல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளி உணவகத்தில் தான் இருக்கேன். ஸோ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கடா நீ கேட்கலாம். ஸோ எதுக்கு நாங்கள் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அளவில் சாப்பாடு 10 ரூபா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ கிடைக்காது. ஏன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் மட்டும்தான் கிடைக்குமா, அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 to 12 வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ இதே எந்த யூடியூபர்ஸுமே விவரமாக சொல்லலை. ஸோ நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் கவர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது என்னென்னா, அளவான சாப்பாடு வந்து வெறும் 12 to 3 தான் கிடைக்கும். அது வந்து யாருமே விவரமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவில்லா சாப்பாடு 10 ரூபா சாப்பாடு பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 to 3 தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடாக தோசை, இட்லி, பூரி, அந்த மூலிகை தோசை நிறைய வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஒரு மெனு தான் நைட்டும் இருக்கும். ஸோ நடுவில் இந்த 12 மணி இந்த லன்ச் டைமில் மட்டும்தான் இந்த சாப்பாடு 12 to 3. ஸோ அது நல்லா விவரமாக தெரிஞ்சுட்டுவாங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, விவரமான ஒரு கண்டென்ட் தான் நான் கொடுக்கணும்னு பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரஜினி ஃபேனால் ஒரு தடக்கப்பட்ட ஒரு ஹோட்டல்னால். ஸோ அங்கங்கே சூப்பர் ஸ்டாரோட பிக்சர் தெரியும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன். ஸோ தலைவர் சூப்பர் ஸ்டார் அங்கே இருக்கார். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேனோட கடைனே சொல்லலாம், ஹோட்டல்னே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். நல்லா பாஸ் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து டிஃபன் ஐட்டம் சாப்பிட போகிறது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்காண்டி டெக்கரேஷன்லாம் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே மூலிகை தோசை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கல் தோசை, பார்த்தீங்கன்னா நைஸ் தோசை. ஸோ நம்மளுக்கு ரெண்டு பேரையே தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மூலிகை தோசை கிடைக்குது. இது மட்டும்தான் கிடையாது, நிறைய மூலிகை தோசை கிடைக்குது. ஸோ உடம்புக்கு நல்ல டைஜஸ்ட் ஆக நல்லா வந்து ஒரு மூலிகை வகையான சாப்பாடு தான் இங்கே ஃபுல்லாக தராங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாம்பார் இங்கே மூலிகை வகை தான். ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம நைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். சாம்பார் ப்ளஸ் சட்னி, சட்னி இல்லாமல் தோசையா? அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. ஸோ தேங்காய் சட்னி ஊற்றும், கீழே ஊற்றிட்டேன். ஸோ தேங்காய் சட்னி அண்ட் வாங்க டேஸ்ட் பண்ணலாம் இப்போ. ஸோ மேலே இருக்க குட்டி தோசை சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியில் கொஞ்சம், தக்காளி சட்னியில் கொஞ்சம், சாம்பாரில் கொஞ்சம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சாம்பார் மட்டும் தனியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பாரில் அந்த பருப்போட வாசனை நிறைய தருது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா மூலிகை, இது வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ சாம்பார். ஸோ எல்லாமே சாப்பிடலாம், நீங்கள் நம்பி வந்து சாப்பிடலாம். உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. சூப்பராக இருக்குது சாம்பார். வீட்டில் செய்கிற சாம்பார் மாதிரி இருக்குது. ரொம்ப காரமாகவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை, சால்ட்டியாகவும் இல்லை. நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் கிழங்கு போட்டிருக்காங்க. ஸோ மூலிகை சாப்பாடு நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். அண்ட் சட்னி, ரெண்டு சட்னியுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வாங்க கல் தோசை ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூலிகை தோசை சாப்பிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை தோசை. ஸோ இது வந்து கல் தோசை டைப்பு, வல்லார தோசை. ஸோ எல்லாமே இங்கே மூலிகை டைப் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு வந்து பிரச்சனை, காரமாக இருக்குது, இந்த தோசை சாப்பிட்டு இது வந்து ஃபுல்லாக மூலிகை வகை தான். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதுலையும் சாம்பார் ஊற்றி நம்ம ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஊற்றியாச்சு. அதே மாதிரி தேங்காய் சட்னி கொஞ்சம், தக்காளி சட்னி கொஞ்சம், ஒரு தேக்கரண்டி. ஸோ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி இருப்போம், சாதா தோசையிலேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குண்ணா. ஸோ சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்.
சாம்பார் தான் இங்கே வேறு லெவலாக இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரி சாம்பார் இருக்குது, ரொம்ப ஒரு அதிகமான காரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருக்குது, ஸ்டேபிளான ஒரு இதுன்னு சொல்லலாம். சட்னி சாம்பார் அப்படி தான், சாரி ரெண்டு சட்னியுமே ஒரு ஸ்டேபிளான காரம் தான், ரொம்ப காரம்லாம் கிடையாது. ஸோ நல்லாயிருக்கு, தக்காளி சட்னி நல்லாயிருக்கு, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கேன், அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடையும் கிடைக்கிது, வடை ரேட் 5 ரூபா. ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக, ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஸோ வடை ட்ரைஸ் பண்ணி பார்க்கலாம், வடைக்கு எப்பயுமே சட்னி தான் நல்லாயிருக்கும். வடை நல்லா சுடசுட, இந்த சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நல்லா முருகலை கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு இங்கே எல்லாமே. வடை வித்து சாம்பார், ஸோ சாம்பார் தான் இங்கே ஹைலைட்டு, நல்ல மூலிகையான சாம்பார், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் பட் இங்கே பார்த்திங்கன்னா வாழை, இது ஒரு மூலிகை தான், இதை சாப்பிட்டா சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும், இப்போது வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தராது. ஸோ வாழை எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுங்கள் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே. பட் இப்போ பிளாஸ்டிக் பேனால் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் யூசேஜ் ஒன்றும் அதிகமாகல, ஒன்றும் அதிகமானோம். ஃபஸ்ட்டு நம்ம காலத்திலாம் பார்த்திங்கன்னா வாழல இருந்துச்சு, இப்போ லைட் லைட்டாக அழிஞ்சிச்சு, திருப்பி வந்திருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டபுள் தான் கைஸ், இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுன்னே சொல்லலாம், வயிறு நிறைஞ்சிச்சு அண்ட் மனசும் நிறைஞ்சிச்சு. ஏன் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை வகையான தோசை ரெண்டு தோசையுமே செம வேறு லெவலாக இருந்துச்சு. அண்டு நீங்கள் சாத தோசை விட இந்த தோசை பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும், நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு என்ன ஒரு அளவில் சாப்பாடு சாப்பிடல, அதை கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. பட் உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் வரும், ஏன்னா மோஸ்ட்லி இதை வந்து யாருமே கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த வந்து இந்தோட டிஃபன் இதை மோஸ்ட்லி அந்த அளவில் சரி அளவு சாப்பாடு தான் முக்கியமாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் கவர் பண்ணது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட காசு செலவு பண்ண அவ்வளோவா செலவு பண்ணக்கூடாது, பட் அதே டைம் இருந்தாலும் செலவு பண்ணாமல் இருந்தாலும் உடம்புக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னா இங்கே வந்து நிச்சயமாக சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு மூலிகை வகை, சாம்பார் மூலிகை, தோசை மூலிகை, ஸோ சாப்பிடாமல் மூலிகை வகை தான். ஸோ உடம்புக்கு நல்லது, வந்து நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாய் ஃப்ரம் மீ அண்ட் பிஹைண்ட் த கேமரா எஸ் கார்த்திகேயன், பாய்.